வணக்கம். புதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலம் ஹாசிரா கோஹா இடையே ரோபாட்ஸ் முனையம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் திறந்து வைக்கிறார். வாரணாசி தொகுதியில் 614 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு நாளை காணொலி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் வெற்றி. துணை அதிபராக கமலா ஹாரிஸ் தேர்வு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. வரும் ஜனவரி 1 முதல் அனைத்து 4 வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் கட்டாயம். மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும். பங்களாதேஷ் அரசுக்கு இந்தியா வலியுறுத்தல். விரிவான செய்திகள். குஜராத் மாநிலம் ஹாசிரா கோஹா இடையே ரோபாக்ஸ் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியோடு நீர்வழி பாதைகளை ஒருங்கிணைக்கும் பிரதமரின் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த சேவையை தொடங்கி வைத்த பின்னர் அதை பயன்படுத்தும் மக்களுடன் பிரதமர் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். இந்த வழித்தடத்தில் படகு சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த படகு போக்குவரத்து மூலம் ஹாசிராவிலிருந்து கோஹா வரையிலான பயண தூரம் 370 கிலோமீட்டரிலிருந்து 90 கிலோமீட்டராக குறைவதுடன் பயண நேரமும் வெகுவாக குறைவும். நாள் ஒன்றிற்கு 9000 லிட்டர் அளவிலான எரிபொருளும் மிச்சமாகும் என்பதுடன் வாகனங்கள் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடு புகையும் கட்டுப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தமது சொந்த தொகுதியான வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு நாளை காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். சுமார் 614 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் தொகுதி மக்கள் மற்றும் பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடவுள்ளார். சாரநாத் என்ற இடத்தில் ஒளி ஒலி காட்சி, லால் பகதூர் சாஸ்திரி மருத்துவமனையின் மேம்பாடு, கழிவுநீர் திட்டப்பணிகள், பசுக்களை பாதுகாக்கும் கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட திட்டங்கள் நாளை பிரதமர் அடிக்கல் நாட்ட இருக்கும் திட்டங்களில் அடங்கும். சுமார் 100 மெட்ரிக் டன் தானியங்கள் சேமித்து வைக்கும் கிடங்கின் 2 கட்ட தொடக்கம், வாரணாசி நகர மின்சார மேம்பாட்டுத் திட்டம், அங்கன்வாடி மையங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் போன்ற திட்டங்களும் இவற்றில் அடங்கும். மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பை பின்னுக்கு தள்ளி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றி பெற்றுள்ளார். வெற்றிக்கு 270 இடங்கள் தேவை என்ற நிலையில் இதுவரை முடிவுகள் அறிவிக்கப்பட்டதில் ஜனநாயக கட்சியின் ஜோ பிடன் 290 இடங்களில் வெற்றி பெற்று அதிபராக தேர்வாகியுள்ளார். அவருக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் 50.65 ஆகும். தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளருமான டொனால்டு டிரம்பிற்கு 214 இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. அவர் பெற்ற வாக்கு சதவீதம் 47.69 ஆகும். கடந்த 3 தேர்தல் நடைபெற்று வாக்குகள் உடனடியாக எண்ண தொடங்கிய போதிலும் பிடன் டிரம்ப் இடையேயான வாக்கு சதவீதம் தொடக்கத்தில் மிக குறைவான அளவே இருந்ததால் இருவருக்கும் இடையே போட்டி நிலவியது. குறிப்பிட்ட 5 மாகாணங்களில் இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி ஏற்பட்டதால் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டது. ஜார்ஜியா மாகாணத்தில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் ஜோ பிடனுக்கான மாகாண இடங்கள் அதிகரித்து இன்று காலை வரை அவர் 290 இடங்களை பெற்றுள்ளார். இதையடுத்து அமெரிக்காவின் 46 அதிபராக வரும் ஜனவரி 20 ஜோ பிடன் பதவியேற்கிறார். ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவரும் இந்தியாவை பூர்வீகமான கொண்டவருமான கமலா ஹாரிஸ் துணை அதிபராக பொறுப்பேற்கவுள்ளார். வெற்றி குறித்த அறிவிப்பு வெளியானதும் பேசிய ஜோ பிடன், தமது முன்னுரிமை என்பது கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தி பரிசோதனைகளை அதிகப்படுத்துவதுதான் என தெரிவித்தார். அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு இணைந்து செயல்பட டிரம்பிற்கு அவர் அழைப்பு விடுத்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜோ பிடன் மற்றும் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர்.
குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் வாழ்த்து செய்தியில், இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு ஜோ பிடனுடன் இணைந்து செயலாற்றுவதை தாம் எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் வாழ்த்து செய்தியில் முன்னாள் துணை அதிபராக இருந்து தற்போது அதிபராக வெற்றி பெற்றுள்ள ஜோ பிடன் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்தியதில் குறிப்பிடத்தக்க பங்காற்றியதை நினைவு கூர்ந்துள்ளார். புதிய அதிபராக பொறுப்பேற்கவுள்ள ஜோ பிடனின் ஆட்சியில் இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்பெற்று புதிய உயரத்தை எட்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் துணை அதிபராக வெற்றி பெற்றுள்ள கமலா ஹாரிஸுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் அனைத்து இந்திய அமெரிக்கர்களுக்கும் பெருமை தேடி தந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவருடைய ஆதரவுடன் இரு நாட்டு உறவுகள் விரிவடையும் என்று பிரதமர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஜோ பிடன் மற்றும் கமலா ஹாரிஸுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோரும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். ட்விட்டரில் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், அதிபராக தேர்வு பெற்றுள்ள ஜோ பிடனுக்கு வாழ்த்துக்கள் என்றும், துணை அதிபராக தேர்வு செய்யப்பெற்றுள்ள கமலா ஹாரிஸ் தமிழகத்திற்கு பெருமை தேடித் தந்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநூல் வாழ்த்து செய்தியில், வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்க தேர்தலில் தமிழக பாரம்பரியத்தை சேர்ந்த பெண் ஒருவரை அமெரிக்க மக்கள் துணை அதிபராக தேர்ந்தெடுத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் ஜோ பிடனுக்கும் கமலா ஹாரிஸுக்கும் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பிடன் கமலா ஹாரிஸ் தலைமையில் பருவநிலை மாற்றம் குறித்த பிரச்சினை முதல் வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களிலும் இணைந்து செயல்படுவதை எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்கல் வெளியிட்டுள்ள ட்விட்டர் வாழ்த்து செய்தியில், ஜோ பிடன் தலைமையில் எதிர்கால ஒத்துழைப்பை எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன், கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ, எகிப்து அதிபர் அப்தல் ஃபட்டா அல் சிசி உள்ளிட்ட தலைவர்களும் ஜோ பிடனுக்கும் கமலா ஹாரிஸுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நேற்று 78 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் சுமார் 58% வாக்குகள் பதிவாகின. அம்மாநிலத்தில் உள்ள மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. ஏற்கனவே கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் கட்டமாக 71 தொகுதிகளிலும், இரண்டாம் கட்டமாக கடந்த 3ஆம் தேதி 94 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றன. மூன்றாவது கட்டமாக நேற்று 78 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. நேற்று மட்டும் சுமார் 58% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மூன்று கட்டங்களிலும் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளன. பிஜேபி மூத்த தலைவர் எல் கே அத்வானியின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் வாழ்த்து செய்தியில், நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய மூத்த தலைவரான எல் கே அத்வானிக்கு தமது வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் லட்சக்கணக்கான கட்சி தொண்டர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அவர் உத்வேகமாக திகழ்கிறார் என்றும், அவருடைய நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியமான வாழ்விற்கும் தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான இஓஎஸ் 1 செயற்கைக்கோளுடன் PSLV-C49 ராக்கெட் வெற்றிகரமாக நேற்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஸ்தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் முதலாவது ஏவுதளத்தில் இருந்து இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. மழை காரணமாக சிறிது நேரம் தாமதமாக இந்த ராக்கெட் செலுத்தப்பட்டது. இந்தியாவின் புவி ஆய்வு செயற்கைக்கோள் தவிர வெளிநாடுகளின் 9 செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் புவி ஆய்வு செயற்கைக்கோள் அனைத்து காலநிலைகளிலும் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விவசாயம், வனம் மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கு இந்த புவி ஆய்வு செயற்கைக்கோள் பெரிதும் உதவும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சாதனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பல தடைகளை முறியடித்து இந்திய விஞ்ஞானிகள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் விஞ்ஞானிகள் ஆய்வகத்திற்கு வந்து பணிகளை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக இஸ்ரோ தலைவர் சிவன் பாராட்டு தெரிவித்தார்.
very special, very unusual for ISRO. You know, the space activity cannot be done through work from home. Each and every one of the space engineer has to be available in labs, industries, integration area, as well as the field. Then only these activities will go. Today's success, mainly because of the hard work given by the employees of Team ISRO. வரும் ஜனவரி மாதம் முதல் அனைத்து நான்கு சக்கர வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் கட்டாயம் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய மோட்டார் வாகன விதிகளின்படி கடந்த 2017 ஆண்டு டிசம்பர் 1 தேதி முதல் விநியோகிக்கப்பட்ட அனைத்து புதிய நான்கு சக்கர வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் எளிதாக செல்ல முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மோட்டார் வாகன விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு 2017 ஆண்டு டிசம்பர் 1 தேதிக்கு முன்பு விற்பனை செய்யப்பட்ட வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் கட்டாயம் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஃபாஸ்டேக் பொருத்தப்பட்ட பின்னரே தகுதி சான்றிதழ்களை புதுப்பிக்க வேண்டும் என்றும் தேசிய அனுமதி வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் பொருத்துவது கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைவோர் விகிதம் 92.49% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 2341 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5 கோடியை தாண்டியுள்ளது. நாட்டில் ஒரே நாளில் புதிதாக 45674 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 85,07,754 அதிகரித்துள்ளது. குணமடைந்தோர் விகிதம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதன் மூலம் குணமடைந்தோரின் அளவு 92.49% அதிகரித்துள்ளது. தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 78,68,968 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக 559 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 1,26,121 அதிகரித்துள்ளது. தற்போது 512,665 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் புதிதாக 2341 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,41,488 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 2352 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினர். இதையடுத்து தமிழகத்தில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 711,198 உயர்ந்தது. இத்தொற்று பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் 25 பேர் உயிரிழந்தனர். இதனால் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,324 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதிதாக 603 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5,02,63,740 அதிகரித்துள்ளது. 3,55,49,000 பேர் குணமடைந்துள்ளனர். 12,56,352 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனிதகுலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன.
மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே घर से बाहर निकलने की अभी कल्पना करना भी सही नहीं है. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது விரைவு செய்திகள். தடையில்லா மின்சாரம், தொழில் தொடங்க இடவசதி உள்ளிட்ட வாய்ப்புகள் அளிக்கப்படுவதால் தமிழகத்தில் புதிதாக தொழில் தொடங்கும் நிறுவனங்கள் அதிகரித்து வருவதாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பரமத்தி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அமைச்சர் தங்கமணி அடிக்கல் நாட்டி வைத்தார். மாவுரெட்டி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம், அதிக மனிதவளம் உள்ளிட்ட வசதிகள் தமிழகத்தில் கிடைப்பதாக தெரிவித்தார். மேட்டூரை அடுத்த பூலாம்பட்டியிலிருந்து 400 கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டுக் குடிநீர் திட்டம் அமைக்கும் பணிகள் முடியும் தருவாயில் இருப்பதாகவும் தங்கமணி கூறினார். உதகையில் கொரோனா தடுப்பு ஆட்டோ விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கோவை மண்டல கள விளம்பரத்துறை சார்பில் இந்த பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிங்கர் போஸ்ட் பகுதியில் உள்ள கூடுதல் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இந்த பிரச்சாரத்தை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பேருந்து நிலையம் மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் விழிப்புணர்வு முகாம்களும் நடத்தப்பட்டன. கோவை மண்டல கள விளம்பரத்துறை உதவி இயக்குநர் கரீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இருமடங்காக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் அணைக்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக குறைந்து வினாடிக்கு 6,881 கன அடியாக இருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் நீர்வரத்து 15,670 கன அடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 12,000 கன அடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக 800 கன அடி நீரும் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 95.44 கன அடியாக உள்ளது. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் காரிஃப் பருவ காலத்தில் நெல் கொள்முதல் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் நெல் கொள்முதலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் வரை 243,13,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட 19.42% அதிகம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு பருவத்தில் 20,51,000 விவசாயிகளுக்கு சுமார் 46,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் காற்று மாசு கடுமையாக அதிகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் கடந்த சில நாட்களாக காற்று மாசு அதிகரித்துள்ள நிலையில் இன்று காலையில் மிகவும் கடுமையாக இருந்தது. காற்றின் தரக்குறியீட்டு அளவு இன்று காலை 407 என்ற அளவில் இருந்தது. நாளை வரை மிகவும் மோசமான நிலையை நீடிக்கும் என்று காற்று தரம் மற்றும் வானிலை முன்கணிப்பு ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் ஹார்ன்பில் திருவிழாவை காணொலி மூலம் நடத்த மாநில சுற்றுலாத்துறை முடிவு செய்துள்ளது. திருவிழாக்களின் திருவிழா என்றழைக்கப்படும் ஹார்ன்பில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1 முதல் 10 வரை நடத்தப்படுகிறது. இதில் கோஹிமா மாவட்டத்தில் உள்ள நாகா பாரம்பரிய கிராமத்தில் கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இந்நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ஆண்டுக்கான விழாவை காணொலி மூலம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருவிழாவுக்கான அம்சங்களை அரசு இணையதளங்களிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது.
அஸ்ஸாம் மாநிலத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில சுற்றுலாத்துறை செயலாளர் ரஸ்வி ஹுசேன், இயக்குநர் தேவகுமார் மிஸ்ரா ஆகியோர் அளித்த பேட்டியில் கொரோனா பெருந்தொற்று மற்றும் ஏற்கனவே நடைபெற்ற போராட்டங்களால் சுற்றுலாத்துறைக்கு 600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தற்போது பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்திய ரஷ்யா நாடுகளைச் சேர்ந்த பள்ளி குழந்தைகளுக்காக இணைய வழியிலான எய்ம் சிரியஸ் என்ற புதுமை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அடல் புதுமை இயக்கமும் ரஷ்யாவைச் சேர்ந்த சிரியஸ் என்ற அமைப்பும் இணைந்து 14 நாட்களுக்கு இணைய வழியிலான இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன. இதில் பல்வேறு துறைகள் எதிர்கொண்டுள்ள சர்வதேச சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் மென்பொருள்கள் மற்றும் கைபேசி செயலிகள் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் நிர்வாக ஆலோசனைக் குழு உறுப்பினராக இந்தியாவின் விதிஷா மைத்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கியத்துவம் வாய்ந்த நிர்வாகம் மற்றும் பட்ஜெட் விவாதங்களுக்கான ஆலோசனைக் குழு உறுப்பினரை தேர்வு செய்யும் தேர்தல் நடைபெற்றது. இதில் உறுப்பு நாடுகளின் அமோக ஆதரவுடன் இந்தியாவின் விதிஷா மைத்ரா தேர்வு செய்யப்பட்டார். இதற்காக உறுப்பினர்களுக்கு ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி டி எஸ் திருமூர்த்தி நன்றி தெரிவித்துள்ளார். இந்த பொறுப்பில் இந்தியா மிகவும் கவனத்துடன் செயல்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு உலகம் இந்த வாரம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக சிறுபான்மையின அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதனை கண்டித்தும் இந்த தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தியும் பல்வேறு சிறுபான்மையின அமைப்புகள் இணைந்து டாக்காவில் போராட்டம் நடத்தின. சிறுபான்மையினர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வேலைவாய்ப்பில் சிறுபான்மையினருக்கு 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதேபோல சட்டோகிராம் பகுதியிலும் போராட்டம் நடத்தப்பட்டது. இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் விவகாரங்களை பங்களாதேஷ் அரசிடம் இந்திய தூதரகம் எடுத்துரைத்திருப்பதாக கூறினார். இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பங்களாதேஷ் அரசு உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக மற்றும் மத பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான அனைத்து விவகாரங்களையும் மிகவும் தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் ஸ்ரீவத்சவா கூறினார். கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு பிறகு திறந்த சந்தையாக பிரான்ஸ் திகழ்வதாக அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கூறியுள்ளார். டாடா, யுனிலிவர், கொக்கோ கோலா உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் காணொலியில் அதிபர் ஆலோசனை நடத்தினார். அப்போது பிரான்சில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து அவர் எடுத்துரைத்தார். ஐரோப்பாவில் வர்த்தக வாய்ப்புள்ள நாடாக பிரான்ஸ் திகழ்வதாகவும் இதனை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மேக்ரோன் கேட்டுக் கொண்டார். மத்திய அமெரிக்க நாடுகளில் புயல் தாக்கியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மத்திய அமெரிக்க நாடுகளில் ஈட்டா புயல் கடந்த வெள்ளிக்கிழமை கரையை கடந்தது. அப்போது பல்வேறு பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கவுதமாலா நாட்டில் உள்ள தொலைதூர பகுதிகளில் ராணுவம் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குவேஜா என்ற கிராமத்தில் 150 வீடுகள் மண்ணில் புதைந்த நிலையில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். இதன் மூலம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100 உயர்ந்துள்ளது. இது மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. சார்ஜாவில் நடைபெறும் மகளிர் சேலஞ்ச் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் நோவாஸ் அணி 2 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பிசிசிஐ சார்பில் சார்ஜாவில் நடத்தப்படும் இந்த போட்டிகளில் சூப்பர் நோவாஸ், வெலாசிட்டி ட்ரையல் பிளேயர்ஸ் ஆகிய அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இந்த போட்டிகளின் 3வது மற்றும் கடைசி லீக் ஆட்டம் நேற்று நடைபெற்றது.
இதில் ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான ட்ரைல் பிளேயர்ஸ் அணியும் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான சூப்பர் நோவாஸ் அணியும் மோதின. முதலில் களமிறங்கிய சூப்பர் நோவாஸ் அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 147 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ட்ரைல் பிளேயர்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்களை சேர்த்தது. இதன் மூலம் 2 ரன்கள் வித்தியாசத்தில் சூப்பர் நோவாஸ் அணி வெற்றி பெற்றது. இதையடுத்து நாளை இரவு நடைபெறும் இறுதிப் போட்டியில் ட்ரைல் பிளேயர்ஸ் மற்றும் சூப்பர் நோவாஸ் அணிகள் மோதுகின்றன. டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி தென் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்து காணலாம். அமெரிக்காவில் நடைபெற்ற பிரீட்ஸ் கோப்பைக்கான குதிரை பந்தயத்தில் ஆத்தென்டிக் அணி வெற்றி பெற்றது. கொரோனா பரவலுக்கு மத்தியில் அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணத்தில் இந்த போட்டி நடைபெற்றது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஆத்தென்டிக் அணி தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்தி முன்னிலை வகித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலம் ஹாசிரா கோஹா இடையே ரோபாக்ஸ் முனையம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் திறந்து வைக்கிறார். வாரணாசி தொகுதியில் 614 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு நாளை காணொலி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடன் வெற்றி, துணை அதிபராக கமலா ஹாரிஸ் தேர்வு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. வரும் ஜனவரி 1 முதல் அனைத்து 4 வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் கட்டாயம், மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும், பங்களாதேஷ் அரசுக்கு இந்தியா வலியுறுத்தல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.